ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே வந்து சில ஜாப்ஸ் வந்து ரொம்ப அருமையான சூப்பரான ஜாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஜாப்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, கிராமப்புற வளர்ச்சி வங்கி, அதாவது நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஒரு மணி நேரம் தான் இருக்கும், அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன், ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல சம்பளம், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு. முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோக்குள் மேலும் போடுறதுக்கு. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்பை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. 3 விதமான வேக்கன்சிஸ் இருக்குங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கிரேட் A, ரூரல் பேங்கிங் சர்வீஸில் RDBS அப்படின்னு சொல்லுவாங்க. 161 வேக்கன்சிஸ் அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் எந்த டிவிஷனில், இன்னும் கொஞ்சம் டிவிஷனில் வேக்கன்சிஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 170 வேக்கன்சிஸ் இருக்குது டோட்டலாக. இதுக்கு வந்து 18ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. www.nabard.org இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கான எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், ஜாப் லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 18ஆம் தேதியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போவே வந்து லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 148 வேக்கன்சிஸ் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இப்போ இதில் ஒரு ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் இருந்துச்சுல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிசிப்ளின் வைஸ் பிரித்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. அதாவது இருக்கிற போஸ்டிங்லேருந்து ஜென்ரலில் தான் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கும். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், அக்ரிகல்ச்சரு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அசிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேக்கன்சிஸ் வச்சு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் பதவி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க, அதாவது 60% பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம். மித்தபடி எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் எதுவுமே இங்கே கேட்குறதில்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மீதி உள்ள பதவிகள், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அந்த மாதிரி பதவிகள்லாம் வந்து என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கினுக்குள்ள நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரி கிடையாது, எந்த டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. SC ST பிரிவினர் அப்படின்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். BC, MBC, DNC இவங்க எல்லாமே வந்து OBC கீழே வருவீங்க. நீங்கள் வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு 2 தேர்வுகள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 எக்ஸாம்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ வழக்கமாக பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. மற்ற வங்கி தேர்வுகளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரையிலும் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டிலே வந்து நிறைய சென்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபீஸை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் டைம் SC ST மட்டும் 150 ரூபா, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 650 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதாவது டோட்டலாக வந்து இன்டிமேஷன் சார்ஜோடு சேர்த்து 800 ரூபா. இந்த முறையும் இதுவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மித்த எல்லாமே வழக்கமான தகவல் தான். நல்ல சம்பளங்க, கிட்டத்தட்ட ஆரம்ப சம்பளமே வந்து 40,000 மேலே தான் இருக்கும். மித்தபடி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி எடுக்கணும் அப்படின்னா இதுதாங்க ஒரே வாய்ப்பு. ஸோ நபார்டு எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். நல்ல சம்பளம், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ், அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, சேலரி நிறையா வரும். என்ன கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பக்காவான ஜாப் தான். வேறு எந்த சந்தேகங்கள் இதை பற்றி இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலே கூட நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸ் உடனே உடனே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதை பற்றி எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.